रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं हतस्तचितराणि तनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयामः। आद्यस्य नः कुलपतेर्मुकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिकुलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाः पयभट्टनाथः श्रीभक्तिदारकुलशेखर योगिवाः। भक्ताङ्गिरेणुपरतालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। भक्तामृतं विश्वदनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाकोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम्। तिरुवळिदिनाळेन्றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன்பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்வோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சைட்டிராடப்தீந்து தற்பேரிதா श्रीमच्छ्रीकुरुकेशक्लुप्तषटजिद्वेदान्तभाष्यं शुभं श्रीरङ्गे सकृताज्ञया श्रुतिशिरःसूर्युक्तधारक्रमात् व्याकुर्वन्निगवान्तलक्ष्मणमुनिर्दत्तां मतिं निर्मलां श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य श्रुतं वरेण्यं षट्कोपसूक्तेः सहस्रशतसङ्ख्यकभाष्यकारं सधारिनामानमहं प्रपद्ये. இந்த 8ஆம் பத்திலே ஆரம்பத்திலே சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலே இருந்தார். எம்பெருமானே ஒரு நாள் காணுவாராயே என்பதாக அலற்றிக் கொண்டிருந்தார். ஆனால் பெருமாள் வந்து ஆழ்வாருக்கு திருவுள்ளத்திலே தான் இருக்கக்கூடிய நிலையை காண்பித்தார். அதுவும் திருக்கடித்தான நகரத்தோடு கூட ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே எம்பெருமான் இருக்கக்கூடியதை சேவித்து அப்போ ஆழ்வார் மிகவும் சந்தோஷத்திலே இருந்தார். அது மட்டுமல்லாமல் இப்படி என் நெஞ்சிலே புகுந்தருளுகிறான், அவனை பிரிந்து நான் கஷ்டப்பட்ட மாதிரி என்னை பிரிந்து அவன் கஷ்டப்பட்டு இருந்து இப்பொழுது மிகுந்த அபினிவேசத்தோடு கூட ஊற்றத்தோடு கூட என் நெஞ்சிலே புகுந்தொருளி இருக்கிறான். எம்பெருமானுடைய இந்த பிரணயித்துவம் என்கிற குணத்தை நான் புரிந்து கொள்ளாமல் இருந்தேனே, என்னென்னமோ சொன்னேனே என்பதெல்லாம் ஆழ்வார் பாடினார். அந்த குணத்திலேயே, அதாவது தன் மனசுக்குள்ளே எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த பிரணயித்துவம் என்கிற குணம் இருக்கு இல்லையா, ஆழ்வாரிடம் எம்பெருமானுக்கு அளவில்லாத ஆசைன்னு இப்படி இந்த பிரணயித்துவ குணத்தோடு கூட எம்பெருமான் செய்தருளுகிற இந்த அருள் இருக்கே, இதற்கு சமமாக வேற எதையுமே நான் நினைக்க மாட்டேன். அருள்தான் இனிதான் அறியேன், அவன் என்னுள் இருந்தான் வீற்றிருந்தான் அப்படின்னு இதற்கு சமமான அருள் எதுவுமே கிடையாது. எம்பெருமானும் இதற்கு சமமாக எதையுமே நினைக்க மாட்டான் அப்படின்னு எல்லாம் ரொம்ப விசேஷமாக அனுபவத்திலே எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய, அதாவது மனசளவிலே எம்பெருமானோடு சேர்ந்து இருந்தாலும் அதை விசேஷமாக ஆழ்வார் அனுபவித்தார். அதே சமயம் எம்பெருமான் இன்னும் ஒருபடி மேல போய் என்ன பண்ணானா, தன்னுடைய ஆச்சரியமான திவ்யமான सौंदर्यத்தோடு கூடிய திருமேனியை ஆழ்வாருக்கு நன்கு பிரகாசம் பண்ணி அவருடைய திருமனசிலே திருவுள்ளத்திலே அழகாக வீற்றிருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, இந்த சௌந்தரியத்தை ஆழ்வாருக்கு சேவை குடிக்கலன்னா ஆழ்வார் வந்து தன்னை விட்டு பிரிந்து விடுவாரோ அப்படின்னு எம்பெருமானுக்கு பயம் வந்துட்டான். அப்போ நான் அத்தை விட்டு அகலுகிறேன் என்னும் பயத்தினாலே நான் தன்னை விட மாட்டாதபடியாக தன் அழகை காட்டி என்னை வசீகரித்து கொண்டருளின புகழ் அப்படின்னு திகழும் மணிக்குன்றம் ஒன்றே ஒத்து நின்றான் புகழும் புகழ் மற்ற எனக்குமோர் பொருளே அப்படின்னு எம்பெருமான் சேவை சாதிக்கும் போது மிக்க அழகான சௌந்தரியத்தை, அதாவது சௌந்தரியத்திலேயே அழகான சௌந்தரியம்னு வச்சுக்கலாம் நம்ம. அப்படிப்பட்ட பெருமாளுக்கே சௌந்தரியம்னு குணம் இருக்கு. ஆனா அதுலேயும் மிக விசேஷமாக ஆழ்வாருக்கு சேவை சாதித்து ஆழ்வார் தன் மனசாலே எம்பெருமானை விட்டு பிரியவே முடியாதபடி இருக்க வேணும் அப்படின்னு எம்பெருமான் வந்து சங்கல்பித்து இப்படி சேவை சாதித்தான் அப்படின்னு அதையெல்லாம் பாடினார். ஆனால் கூட இத்தனையும் ஆனாலுமே எம்பெருமானுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டான், மறுபடியும் ஆழ்வார் பிரிந்து விட்டார்னா என்ன செய்வது அப்படின்னு. நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற விஷயம் என்ன கேட்டா, ஆழ்வாருக்கு எம்பெருமானிடம் எடுக்கிற ஈடுபாடு அப்படிங்கிறத காட்டிலும் எம்பெருமானுக்கு ஆழ்வாரிடம் எடுக்கக்கூடிய பிரணயிப்பம் அபினிவேசம் அதை பார்த்துட்டு இருக்கும். அப்ப பெருமாள் வந்து ஆழ்வாரை என்னை விட்டு பிரியவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சௌந்தரியத்தை காட்டி வசீகாரம் பண்ணார். ஆனால் கூட ஆழ்வார் பிரிந்து போவதற்கு ஒரு கேது இருக்கு அப்படின்னு சந்தேகம் வந்துருத்து பெருமாளுக்கு. ஏன் அப்படின்னா, ஆழ்வார் தன்னை ரொம்ப சிறியனாகவும் எம்பெருமானை எல்லாவற்றை காட்டிலும் மிக பெரியவனாகவும் இப்படியெல்லாம் பாடியிருக்கார். சிறியேனுடை சிந்தையுள் மூவுலகும் தன் நெறியா வயிற்றில் கொண்டு நின்றொழிந்தாரே அப்படின்னு சிறியேனுடைய சிந்தையுள் அப்படின்னு மிகவும் அல்பனான என்னுடைய மனசுக்குள்ள போய் பெருமாள் வந்திருக்கிறானே அப்படிங்கிறார். பெருமாள் தான் யார் அப்படின்னு கேட்டா, வயிற்றில் கொண்டு நின்றொழிந்தாரும் எவரும் வயிற்றில் கொண்டு நின்றொரு மூவுலகும் தன் வயிற்றில் கொண்டு நின்ற வண்ணம் நின்றமால் அப்படின்னு சாதித்தார். அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். அந்த ரீதியில சகல லோக ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், நானும் ஒரு உபாயமும் பண்ணாதவன், அது மட்டுமல்ல சிறியன் மிகவும் அல்பனாக இருக்கக்கூடியவன், என்னுடைய ஆத்மாவனுடைய நிலையை பார்த்தால் அனாதி காலமாக அபராதங்களை எல்லாம் பண்ணி அனாதியான கர்ம சம்பந்தத்தையே இட்டுக்கொண்டு அதன் மூலம் ஜென்மங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு அதன் மூலம் சுகதுக்கங்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய சுரூபத்தை பார்த்தால் கேய சம்பந்தம் என்பதே கிடையாது, கர்ம சம்பந்தம் என்பதே கிடையாது, பிராகிருதமான சுகதுக்கங்கள்லாம் எதுவுமே கிடையாது. இப்படியாக அப்ராகிருதமான ஒரு திவ்ய ரூபத்துடனும் எந்த விதமான தோஷமும் இல்லாத சமஸ்த கல்யாண குணங்களோடும் கூடியவனாக இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமான் வந்து என்னுடைய மனசுல இருக்கான் அப்படின்னு சொன்னா அது தப்பு அப்படின்னு ஆழ்வாரே நினைக்கலாமா? இது உன் பெருமேன்மைக்கு இது இழுக்குதென்று அப்படின்னு வரும். அந்த ராமானு நூற்றந்தாய் பாசுரத்துல சாதிக்கிறார், நான் உன்னை பாடினால் உன்னுடைய மேன்மைக்கு இழுக்கு. ஏன்னா உன்னை எத்தனையோ பேர் பாடலாம், எத்தனையோ கற்றவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கான். அப்படி இருந்துச்சு நான் போய் உன்னை பாடலாமா அப்படின்னு அமுதனார் சாதிக்கிறார். அந்த மாதிரியாக ஆழ்வாருக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துருமே, எம்பெருமான் போய் என் மனசுல இருக்கான்னா, என் மனசுல போய் எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னா அப்ப அவனுக்கு இழுக்கா ஆகிவிடுமே, நான் மிகவும் மோசமானவன் ஆயிற்றே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆழ்வாருக்கு வந்துருமோன்னு ஒரு பயம். இது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பயம். ஏன்னா அவருடைய பாசுரங்கள்லாம் அப்படி இருக்கு. எம்பெருமானுடைய வைபவங்களை பேசுகிறார், தன்னுடைய கீழ்மையை தன்னுடைய தாழ்மையையும் பேசி கொண்டிருக்கிறார். அப்படியானால் இதை நினைத்து ஆழ்வார் தன்னை விட்டு பிரிந்து விட்டால் என்ன பண்ணுவது அப்படின்னு எம்பெருமானுக்கு ஒரு பயம் வந்துட்டான். அதனாலே எம்பெருமான் என்ன பண்ணான்னு கேட்டான்னா, ஆழ்வாருக்கு உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை காட்டி தன்னுடைய போகத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைத்தார். உண்மையான ஆத்மஸ்வரூபம்னா என்ன கேட்டா, எம்பெருமானுக்கு தாசன் நான் அப்படிங்கிற எண்ணம், அந்த எண்ணம், அந்த எம்பெருமானுக்கு தாசன் நான் இருக்கக்கூடிய அந்த தாசத்துவம் சேஷத்துவம் இருக்கே, இதுதான் ஆத்மாவுக்கு உண்மையான ஸ்வரூபம். நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கேட்டா கர்ம சம்பந்தம் அனாதியாக இருக்கு இந்த ஆத்மாவுக்கு, அதனாலே ஜென்மங்கள்லாம் எடுத்துட்டு இருக்கு இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையோ. இதெல்லாம் இருக்கு, அனாதியா இருக்கு வாஸ்தவம் உண்மையினா. ஆனா என்ன கேட்டா ஸ்வரூப பிராப்தம் இல்லை, இது ஏதோ வந்தேறி, இது ஆத்மாவுக்கு கர்ம சம்பந்தங்கிறது வந்து ஏறி இருக்கிறதே தவிர ஆத்மாவா இருந்தா கர்ம சம்பந்தத்தோட தான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இப்ப நித்திய சூரியனும் ஆத்மாதான், அவெல்லாம் கர்ம சம்பந்தத்தோடையா இருக்கா? நாமளே கூட மோட்சத்துக்கு போனா ஆத்மாதான், அப்ப என்ன கர்ம சம்பந்தத்தோடையா இருக்கும்? கர்ம சம்பந்தத்தை விட்டுடுறோமோ இல்லையோ. அதனால கர்ம சம்பந்தம் என்பது விடத்தக்கது, அது வந்து நித்திய பிராப்தம் இல்லை, சொரூபத்தோட எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அதை நினைக்க கூடாது. வேற என்ன நினைக்கிறோம்னா சொரூபத்தோடு எப்பவுமே இருக்கக்கூடியது என்ன கேட்டா தாசத்துவம். இது மோட்சத்துல போனாலும் தாசத்துவம் உண்டு, நித்திய சூரியனுக்கும் தாசத்துவம் உண்டு, இன்னைக்கும் தாசத்துவம் உண்டு. அந்த சேஷத்துவங்கிறது ஒழிக்க ஒழியாத ஒரு சம்பந்தம், எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை ஆழ்வாருக்கு நன்கு பிரகாசப்படுத்தணும் அப்படின்னு எம்பெருமான் நினைத்தான். இவருடைய ஆழ்வாருடைய ஆத்மஸ்வரூபத்திலே இவருக்கு தெளிவு உண்டானால், அப்படி தாசத்துவங்கிறதே ரொம்ப தெளிவாக இருந்தால் அப்புறம் அவர் இந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டார், பெருமாளை விட்டு பிரியணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டார். அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டானா, இந்த பெருமாளை இன்னும் நன்னா அனுபவிக்கணும், இவனுடைய வடிவழகை அனுபவிக்கணும், இவனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவிக்கணும், தாசனாயிருந்து அனுபவிக்கணும் அப்படின்னு தானே தோணும். அதனாலே அந்த தாசத்துவத்தை நன்கு பிரகாசிக்கும்படியாக எம்பெருமான் வந்து ஆழ்வாருக்கு அருள் செய்கிறான் அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் இந்த கண்கள் சிவந்து பெரியவாய் என்கிற இதிலே இந்த திருவாய்மொழியிலே சாரமான விஷயம். எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு அந்த தாசத்துவம் என்பதை பிரகாசம் பண்ணுகிறான் அப்படின்னு. ஞானாஜான பிரதத்வாத் பிரகடயதி ஹரிஹி பும்சி தாஸ்யம் ஸ்வமூச்சே அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நீங்கள் எல்லாம் தாசர்கள் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அதை பிரகாசம் பண்ணிக்கிறான். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் முன்னாடி எல்லாம் எதை பிரகாசம் பண்ணான் அப்படின்னா தன்னுடைய திவ்ய ஸ்வரூபத்தை காண்பித்தான், தன்னுடைய திருமேனியை காண்பித்தான். அப்படி நீங்கள் எல்லாம் இந்த திருமேனியை அனுபவித்துக் கொண்டிருங்கள், சேவித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு. ஆனால் அது போராதுன்னு பெருமாளுக்கே தோணிடுச்சு. பின்ன என்ன கேட்டா, இந்த தாசியைக்க ரதி அப்படின்னு சொல்றோம், அந்த தாசிய அனுபவம், அந்த எம்பெருமானுடைய தாசன் அப்படிங்கிறதே ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தோடு கூட நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் எம்பெருமான் பிரகாசனம் பண்ணுகிறானாம் பக்தர்களுக்காக. தன்னுடைய பக்தர்களுக்காக எம்பெருமான் அதையும் சேர்த்து வைத்து பிரகாசனம் பண்ணுகிறான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருவாய்மொழியிலே சொல்ல போறார். அதாவது நாமளே கோயில போய் பெருமாள் சேவிக்கிறோம் வச்சுக்கோங்க, பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார், ரொம்ப பிரகாசமாக இருக்கார், ஆச்சரியமான அலங்காரங்கள்லாம் பண்ணியிருக்கார், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் நம்முடைய தாசபாவம் அப்படிங்கிறத நாம மறந்துட்டு அதுல ஈடுபட்டு நாம சேவிக்கிறோம்னா அது ஒரு மாதிரி. அதே சமயம் இந்த பெருமாள் எனக்கு சுவாமியானவன், நான் அவனுக்கு அத்தியந்த தாசனாக இருக்கக்கூடியவன், என்னென்னைக்கும் பிரிய முடியாதபடி தாசனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அந்த தாசபாவத்தையும் அனுபவித்து கொண்டு அதே மூச்சில அந்த தாசபாவ அனுபவத்தோடு கூட எம்பெருமானுடைய சௌந்தரியத்தையும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் சேர்த்து அனுபவித்தால் அது இன்னும் எத்தனை ரசமாக இருக்கும். தாசபாவம் இல்லாமல் வெறும் சம்பந்தம் இல்லாமல் அவர் அழகா இருக்கார் அப்படின்னா, லோகத்துல எத்தனையோ அழகான வஸ்துக்களையில நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா அது அழகா இருக்கு அப்படின்னு மட்டும்தான் தெரியும். அழகா இருக்குன்னு பார்த்தா அப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும், அழகான வஸ்துவை பார்க்கறதுல எப்பவுமே ஒரு சந்தோஷம்னு ஒண்ணு உண்டு. நல்லா ஆச்சரியமா பூவெல்லாம் பூத்து இருக்குன்னா, ஆஹா ஆச்சரியமா பூவெல்லாம் பூத்துருக்கு, இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் நாம பார்ப்போம், அவ்வளவுதான், நமக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னா. ஆனா இங்க அப்படி இல்லை. அதே மாதிரி ஒரு கல்யாண குணம், கல்யாண குணத்தை, ஒரு நல்ல புருஷருடைய கல்யாண குணத்தை நம்ம அனுபவிக்கிறோம் வச்சுக்கோங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் இத்தனை மாதிரி நல்ல குணங்கள் எல்லாம் உடையவர்னு. ஆனால் அவருக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாம இருந்து அவருடைய கல்யாண குணத்தை நாம் புகழலாம், அதோடு நின்று போயிடும். ஆனால் அவருக்கும் நமக்கு சம்பந்தம் இருந்ததுன்னா, ஒருவேளை நம்முடைய தகப்பனார் நாம் புத்திரன் வச்சுப்போம், இப்ப தகப்பனாருடைய கல்யாண குணங்களை நாம் அனுபவிப்பதும் மூணாவது மனுஷருடைய கல்யாண குணங்களை நாம் அனுபவிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா? ஏன்னா என்னுடைய தகப்பனார் அப்படிங்கிற எண்ணத்துல தானே நம்ம அதையும் சேர்த்து வச்சு அனுபவிக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி ரீதியில எம்பெருமானுக்கு சுவாமித்துவம் இருக்கு, நமக்கு தாசத்துவம் இருக்கு. அந்த தாசத்துவத்தோட கூட சேர்ந்து வைத்து நாம் எம்பெருமானை அனுபவிக்கிறோம். அது மட்டுமல்ல அந்த தாசத்துவத்தையும் அனுபவிக்கிறோம். ஏன்னா தாசத்துவங்கிறது அனுபவ விஷயம், அது வெறும் ஸ்வரூபம் மட்டுமல்ல, அது அதுதான் சேஷத்தை கருத்தின்னு கத்தியத்தில் அடிக்கடி சொல்ற. சேஷத்துவங்கிறது ஒரு ஆனந்தம், அது எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிறது ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தோடு கூட இருந்து எம்பெருமானை நாம் அனுபவித்தோம்னா அப்போ எம்பெருமானை விட்டு பிரியணுங்கிற எண்ணமே வராது. ஏன்னு கேட்டா நான் தான் அவளுக்கு நிருபாதிக தாசனாச்சு. தாசன்னா சாதாரண தாசன் இல்லை, நிருபாதிக தாசன். அதாவது என்ன கேட்டான்னா இன்னைக்கு நேற்று இல்லாமல் எப்பவுமே என்னுடைய சொரூபத்திலேயே அந்த தாசத்துவங்கிறது இருக்கு. நான் அப்படின்னு சொன்னாலே எம்பெருமானுடைய தாசன் அப்படிங்கிறது கலந்துதான் நான்கிறத நான் நினைக்க முடியும். அப்படி இல்லாத வெறும் நான்கிறத நான் நினைக்கவே முடியாது. அப்படிங்கிற அளவு என்னுடைய சொரூபத்திலே கலந்திருக்கிறது. அப்படின்னு இருக்கும்போது அப்போ எனக்கு சுவாமி எம்பெருமான் நிருபாதிக சுவாமின்னு ஆனப்புறம் அவனுடைய குணங்களை எல்லாம் அனுபவிப்பது மிகவும் ஆனந்தமாக இருக்கும். அப்போ பிரியணும்னே தோணாது. ஏன்னா ஒழிக்க ஒழியாத உறவு இது, அதுவும் இல்லாமல் பரம போக்கியமான உறவும் கூட. அதனால் பிரியணுங்கிற எண்ணமே வராது. அதனால பெருமாள் என்ன பண்ண, ஆழ்வாரை நாம் இப்படியே விட்டானா அவர் பிரிந்து விடுவார். ஏன்னா எம்பெருமான் எவ்வளோ பெரியவன், நான் எவ்வளவு தாழ்ந்தவன் அப்படின்னு நினைச்சு நம்மை விட்டு இவர் அகன்று விடுவார். அவர் அகன்று போகாமல் இருப்பதற்காக அவருடைய ஆத்மஸ்வரூபத்தை நாம் காண்பிப்போம். நான் எவ்வளவு தாழ்ந்தவன் சொல்லும் போது நான் கர்ம சம்பந்தம் உள்ளவன், நான் துக்கங்களை அனுபவிப்பேன்னு சொல்லிதானே தாழ்ந்தவன் சொல்லணும். அதெல்லாம் இருக்கட்டும்பா, அதெல்லாம் ஆத்மாவுக்கு வந்தேறி. ஆனால் நீ என்னுடைய தாசன் அப்படிங்கிறது தான் என்னென்னைக்கும் நிலைத்து நிற்பது அப்படின்னு இதை பிரகாசம் படுத்தணும்னு பெருமாள் பிரகாசம் படுத்த ஆழ்வார் அதோடு கூட எம்பெருமானை அனுபவிக்கிறார். அப்படிங்கிற விஷயம் இந்த திருவாய்மொழியிலே உத்தமமான வேதாந்த விஷயம் ஒன்று இந்த திருவாய்மொழியிலே நமக்கு இருக்கு. இதையே விஸ்தாரமாக ஒவ்வொரு பாட்டிலையும் மேலே மேலே அடிக்கடிக்கு அடிக்க சொல்ல போறேன். நம்ம பார்த்துருக்கோம், அப்படிதானே பார்த்துருக்கோம். ஒரு பாசுரத்துல சொன்ன விஷயம் இன்னொரு பாசுரத்துல இருந்தா கூட அதிகப்படியா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அடுத்த பாட்டிலையும் அதிகப்படியா ஏதாவது விஷயம் இருக்கும். அந்த விஷயத்தை தான் 16,000 படியிலையும் 24,000 படியிலையும் சாஸ்தா சுவாமியும் இவர்கள்லாம் சாதிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரீதியிலே எம்பெருமானுடைய தாசனாக நாம் நம்மை எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியும், அந்த தாசிய பாவத்தோடு ஒரு பெருமானை எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியும் என்பதெல்லாம் இந்த திருவாய்மொழியிலே வரப்போகிறது. இப்போ கண்கள் சிவந்து என்கிற திருவாய்மொழியிலே. ஆனால் இந்த திருவாய்மொழிக்கு சாரமான இந்த அர்த்தங்கள் எல்லாம் மூன்றாவது பாசுரத்தில்தான் வருது. முதல் 2 பாசுரத்துல அந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை. அதுல முதல் பாசுரத்துல எம்பெருமானுடைய திவ்யமான திருமேனியை சாதிக்கிறார். 2வது பாசுரத்திலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் சாதிக்கிறார். அதுக்கப்புறம் 3வது பாசுரத்துல இந்த விஷயம் வருது. இதுக்காக 2 பாசுரம் கழிச்சு இதை சொல்றார் அப்படின்னா இந்த 2 பாசுரத்திலே முன்னாடி சொன்ன விஷயத்தை தான் சொல்றார். ஆச்சரியமான திருமேனி அனுபவம் தான் முன்னாடி சொன்னார். ஏன்னா அதையெல்லாம் அனுவாதம் பண்ணி கொண்டு அதோடு கூட எம்பெருமானுடைய தாசன் அப்படிங்கிற எண்ணமும் கூட சேர்ந்து இருக்க அது பரம போக்கியமாக இருக்கும் அப்படின்னு காண்பிப்பதற்காக அதையும் சேர்த்து வைத்து சொல்லுவதற்காக இந்த முதல் 2 பாசுரங்கள் சாதிக்கிறது. நம்ம முதல் பாசுரம் பார்க்கலாம். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்துள்ளே பின்பல் இலகு சுடரிலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் 4 தோழன் குனி சார்கன் ஒன் சங்க தெய்வாள் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே. ஒருவன் அடியேன் உள்ளானே, அடியனுடைய உள்ளத்துக்குள்ளே இருப்பவனாக இருக்கிறான். உள் அப்படின்னா உள்ளம், அந்த உள்ளத்திலே பெருமாள் இருக்கிறபடியினாலே அவன் உள்ளான். உள்ளான்னா பொதுவா இருக்கான்னு அர்த்தம், இங்க அந்த அர்த்தம் இல்லை, உள்ளத்தினுள்ளே இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல அடியேன் உள்ளானே. இங்கே இந்த பாசுரத்திலேயே அடியேன்னு ஒரு பதம் சாதிக்கிறார் பாருங்க. அதனால அந்த தாசபாவத்தோட கூட அனுபவம் தான். அதை பெருமாள் எப்படி இவருக்கு காட்டி அருளினார் அதெல்லாம் 3வது பாசுரத்துல வரப்போகுது. 2வது பாசுரத்துல கூட அடியேனுள்ளான் அப்படின்னு தான் ஆரம்பம். இப்ப ஒருவன் அடியேனுள்ளானே, ஒருவன் எம்பெருமான் நிச்சமன், அவனுக்கு ஒப்பில்லாதவன், அப்படிப்பட்ட எம்பெருமான் அடியனுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிற எம்பெருமான் தன்னுடைய ஆச்சரியமான திவ்ய ரூபத்தோடு கூட உள்ளத்தினுள்ளே இருக்கிறான். அந்த திவ்ய ரூபத்தை தான் இந்த பாசுரத்துல அழகாக சாதிக்கிறார் ஆழ்வார். நம்முடைய திருவுள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஒரு திருமேனி இருக்கு இல்லையா, அந்த திருமேனி அழகை நேர சேவித்து மங்களாசாசனம் பண்ணக்கூடிய பாசுரம் இது. எத்தனையோ திவ்ய தேசங்கள்ல பெருமாளை சேவித்து ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணா மாதிரியாக அந்தர்யாமியான பகவான் உள்ளுக்குள்ளே ஆழ்வாருடைய சதயத்துக்குள்ளே இருக்கிறான் இல்லையா, அவனை சேவித்து மங்களாசாசனம் பண்ணக்கூடிய பாசுரம். இப்போ ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்குள்ளே பெருமாள் இருக்கானே, எதுக்காக இருக்கான் அப்படின்னு கேட்டா, ஸ்திரமாக ஆழ்வாரை நாம் பற்றி கொள்ள வேண்டும், ஆழ்வாரை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது தன்னுடைய சௌந்தரியத்தை காட்டி ஆழ்வாரை வசீகரித்துக் கொள்கிறான், தன்னை விட்டு போகாதபடி எம்பெருமான் பார்த்து கொள்கிறான் அப்படின்னு. இந்த விஷயம் முன்னாடியும் வந்ததுதான், ஆனால் இப்ப விசேஷமாக அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திவ்ய ரூபத்துக்கு மங்களாசாசனம் பண்ணுகிற மாதிரி இந்த பாசுரம். நான் முதலே சொன்னேன், முதல் ரெண்டு பாசுரத்துல முன்னாடி சொன்ன விஷயத்தை தான் சொல்ற, அதை சொல்லி அது மூணாவது பாசுரத்தோடு சேரும் போதுதான் இதனுடைய விசேஷங்கள்லாம் நன்னா புரியும். அப்படி இருக்கு. அதனாலே கண்கள் சிவந்துங்கிறதுக்கு பிள்ளான் தாற்பயம் சாதிக்கும் பொழுது, என்னோடு சம்ஸ்லேஷித்த சம்ஸ்லேஷத்தினுடைய ஸ்தைரியார்த்தமாக தன்னுடைய நிரவதிகமான அழகை காட்டி என்னை வசீகரித்து கொண்டு என்னுள்ளே எழுந்தருளினான் என்கிறார் அப்படின்னு சுருக்கமா முடிச்சுட்டேன். எனக்குள்ளே எம்பெருமான் இருக்கான், இருக்கும்போது நிரவதிகமான அழகை காட்டி எனக்குள்ளே இருக்கான். வெறுமை இருக்கான் மாத்திரம் இல்லாமல் சௌந்தரியமான ரூபத்தை காமிச்சு என்னுள்ளே இருக்கான். அந்த ரூபத்தை காமித்து கொண்டு ஏன் இருக்கான்னு கேட்டானா, நான் அவனை விட்டு பிரியக்கூடாது என்பதற்காக, என்னை வசீகாரம் பண்ணுவதற்காக அந்த திவ்ய ரூபத்தை காட்டி என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே எம்பெருமான் எழுந்துருளி இருக்கிறான் அப்படின்னார். இப்போ ஹிருதயத்துக்குள்ளே ஆழ்வாருடைய ஹிருதயத்துக்குள்ளே எம்பெருமான் இருக்கார் இல்லையா, அவனுடைய திவ்ய ரூபம் எப்படி இருந்ததுங்கிறத ஆழ்வார் சொல்லிதானே நம்ம கேட்கணும். அதனால ஆழ்வார் அழகாக இந்த பாசுரத்துல சொல்ற, கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்துள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் நான்கு தோழன் குணிசார்கன் ஒன் சங்க தெய்வாளாழியான் ஒருவன். இத்தனையும் எம்பெருமானுடைய திவ்ய ரூபத்துக்கே சொல்லிட்டு கடைசியில அடியேன் உள்ளானே, அடியுடைய உள்ளத்துக்குள்ளே இருப்பவன் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு பதத்துல முடிச்சுட்ட. ஆனால் முன்னாடி இத்தனை விஷயம் சாதிச்சிருக்க. இதுல எம்பெருமானுடைய திருமேனை பத்தி சொல்லும். முதல்ல கண்கள் சிவந்து அப்படின்னும் போது வாத்சல்யத்தினாலே எம்பெருமானுடைய திருக்கண்கள் நன்கு சிவந்து இருக்கின்றன, ஸ்நேகத்தினாலே சிவந்து இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஆழ்வாரோடு தாம் சேர்ந்து இருக்கிறபடியினாலே அந்த பிரீத்தியினாலேயே கண்கள் சிவந்து இருக்கின்றன. எப்பவுமே பிரீத்தி இருந்தா அது கண்ணுல தெரியுமா? கோபமும் கண்ணுல தான் தெரியும், பிரீத்தியும் கண்ணுல தான் தெரியும், பயமும் கண்ணுல தான் தெரியும், எல்லாம் கண்ணுல தெரியும் இல்லையோ. இப்ப பெருமாள் ஏற்கனவே புண்டரீகாட்சனாக இருக்கக்கூடியவன், தாமரை பூ போன்ற செந்தாமரை கண்ணனாக இருக்கக்கூடியவன். ஆனால் இப்பொழுது ஆழ்வாரோடு சம்ஸ்லேஷித்தபடினாலே அதனாலே இன்னும் அழகாக அந்த ஸ்நேகத்தினாலே அந்த பிரீத்தினாலே கண்கள் இன்னும் சிவந்து இருக்கான். அதனால கண்கள் சிவந்து அப்படின்னா வெளியில இருக்கிற பெருமாளுடைய கண்கள் சிவந்ததை காட்டிலும் ஆழ்வாருடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய கண்கள் சிவந்துங்கிறது விசேஷமா இருக்கு என்பதாக தாற்பயம். பொதுவாக பெருமாள் செந்தாமரை கண்ணனாக இருந்தாலும் ஆழ்வாருடைய ஹிருதயத்துல வந்தப்புறம் ஆழ்வாரோடு சேர்ந்த அந்த சம்ஸ்லேஷத்தினாலே அந்த வாத்சல்யத்தினாலே அந்த பிரீத்தியினாலே கண்கள் சிவந்து பெருமாள் இருக்கிறான். பெரியவாய், அந்த கண்கள் பெரிதாக ஆயிற்று அப்படின்னு அடுத்த விஷயம் என்ன கேட்டா, ரொம்ப பிரீத்தியினாலே கண்கள் எல்லாம் மலர்ந்து நோக்குகிறானாம் எம்பெருமாள். அதனால சாதாரணமா கண் இருக்கும், சில சமயம் ஏதாவது கஷ்டம் வந்தா கண்ணு சுருங்கி போகும். இதே நமக்கு பிடித்தவா யாராவது இருந்தானா கண்களாலே மலர நோக்குவோம் இல்லையா. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான், ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் சாதாரணமான திருக்கண்களோடு கூட பெருமாள் சேவை சாதிக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி இல்லையா, ரொம்ப மலர்ந்து இருக்கானா. அதுவும் அந்த கண்கள் மலர்ந்து இருக்கான், அதுவும் ஆழ்வாருடைய சம்பந்தத்தினாலே கண்கள் மலர்ந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னை கண்ட ஹர்ஷா அதிசயத்தாலே உட்புள்ளங்களாய் அப்படின்னு சாட்சா சுவாமி சாதிக்கிறார். அதாவது ஆழ்வார் பெருமாளை பார்க்க மாத்திரம் இல்லை, பெருமாள் அந்த கண்ணாலே ஆழ்வாரை பார்க்கிறார் இல்லையா, அப்போ அதனாலே ரொம்ப மலர்ந்து இருக்கான். அதனால ரொம்ப பெரியவாய்னா பெரியவாகி புடைபறந்து நீண்ட அப்பெரியவாய கண்கள் அப்படின்னு சொல்றாரு. அங்கேயும் இந்த தாற்பயம் தானே. ரங்கநாதனுடைய கண்கள் மிக பெரியவாக ஆனதுக்கு காரணம் ஆழ்வாரை பார்த்தபடினாலே. அந்த மாதிரி இங்கேயும் கண்கள் சிவந்து பெரியவாய் அப்படின்னு சொல்லும்போது சாதாரண நிலையிலே இல்லாமல் கண்கள் மிகவும் சிவந்து கண்கள் மிகவும் பெரியவாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். அது மட்டுமல்ல, வாயும் சிவந்து கண்களோடு கூட எம்பெருமானுடைய திருப்பவள செவ்வாய் கொல்லியோ அதுவும் இன்னும் சிவந்து இருக்கு அப்படின்னா திவ்யமான அதரம் அதுவும் ஸ்மித விகசிதமாக இருக்கு அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையோ. அந்த ரீதியில ஒரு புன்முறுவலோடு கூட பெருமாள் சேவை சாதிக்கிறார். அது அந்த திருவாயும் சிவந்து இருக்கு. அணிந்து திருக்கண்கள் மாத்திரமன்றிக்கு ஸ்மித விகசிதமான திவ்ய அதரமும் அதிக அருணமாய் கணிந்து பழுத்து அப்படிங்கிறார். இங்கும் வாயும் சிவந்து அப்படின்னா அதுவும் ரொம்ப அதிகமாக சிவந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் கணிந்து இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா ரொம்ப மிருதுவாக இருக்கு அர்த்தம். அத்யுஜ்வல ஸ்னிக்த கோமளமாய் என்றபடி ரொம்ப, அதாவது இந்த அதரம் இருக்கோ இல்லையோ, அதரத்துக்கு 3 ஸ்வபாவம் சொல்றாரு இங்க வியாக்கியானத்துல. ஒண்ணு அத்யுஜ்வலம் அப்படின்னா அது ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு ஒண்ணு. 2வது ஸ்னிக்தம் அப்படின்னு சொன்னா அது குளிர்ச்சியாக, அதாவது கொஞ்சம் ஈரத்தோடு கூட இருக்குன்னு. 3வது கோமளம் அப்படின்னா மிருதுவாக இருக்குன்னு. ஏற்கனவே சிவந்து இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அத்யுஜ்வலமாக ஸ்னிக்தமாக கோமளமாக எம்பெருமானுடைய திருப்பவள செவ்வாய்ங்கிறது ஆழ்வாருக்கு இப்ப சேவை சாதிக்கும். எல்லாம் ஆழ்வாருடைய சம்பந்தத்தினாலே பெருமாளுக்கு எல்லாம் விசேஷமாக இருக்கு என்பதாக அர்த்தம். வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு, அந்த வாய்க்குள்ளே வெண்பல் வெளுத்ததான பல்லழகு அப்படின்னு இருக்கு. அது இலகுனா பிரகாசிக்கிறது சோபிக்கிற அப்படின்னு அர்த்தம். அதாவது உள்ளுக்குள்ள பாருங்கோ அப்படிங்கிற கண்கள் சிவந்திருக்கு, அந்த கண்களுக்கு கீழே பாருங்கோ வாயெல்லாம் சிவந்திருக்கு, அந்த வாய்க்கு உள்ளுக்குள்ள எத்தனை ஆச்சரியமான தந்தங்கள் சேவை சாதிக்கின்றன அதை பாருங்கன்னு ஒண்ணு ஒன்னா காமிக்கிற மாதிரி காமிக்கிறார். நாம பெருமாளை சேவிக்கும் போது சேவை பண்ணி எக்கரவா பெரியவா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவா ஒண்ணு ஒன்னா சேவை பார், அந்த திருமுகத்தை பார், அப்படியே எம்பெருமானுடைய சக்கரத்தை பார், எம்பெருமானுடைய திரு அதரத்தை பார், எம்பெருமானுடைய காதல மகர குண்டங்கள் இருக்கு அதை பார் அப்படின்னு ஒண்ணு ஒன்னா சேவை சாதிப்பாங்க. நமக்கு சேவை பண்ணி வைப்பார்கள். நமக்கு மொத்தமா பார்க்கறவாளுக்கு மொத்தமா தான் தெரியும், தனித்தனியா தெரியாது. அப்ப பெரியவாள்லாம் சொல்லி கொடுப்பா, இந்த திருவாபரணம் சாத்தின்னு இருக்காருப்பா, இந்த வஸ்திரம் சாத்தின்னு இருக்காருப்பார், இன்னைக்கு இந்த திலக்கம் எப்படி இருக்குப்பார் அப்படிலாம் சொல்றா இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார் ஒன்னு ஒன்னாக ஈடுபட்டு இருக்கார். அதுல உள்ளே இருக்கக்கூடிய தந்தத்தை கூட விடல, பல்லை கூட விடல. திருவாய்க்குள்ளே வெண்பல் இருக்குப்பார், அதுவும் சிவந்த திரு அதரத்துக்குள்ளே வெளுத்த திருப்பல்கள் இருக்கும் போது எத்தனை அழகாக இருக்கும். அது ஆழ்வார் நேர சேவிக்கிறபடினாலே ஒரு பரபாகம் அப்படின்னு சொல்லுவா வியாக்கியானங்கள்ல, அதற்கு அழகு கூட்டுவதாக இது இருக்கான். அந்த திருவாய்க்கு அழகு கூட்டும் பற்கள், அந்த பற்களுக்கு அழகு கூட்டும் திருவாய் அப்படின்னு இருக்கான். அதனால உள்ளே பார் அப்படின்னு அந்த பற்களே கூப்பிடுகின்றன ஆழ்வாரை. அந்த மாதிரி இருக்கு. எப்படியானால் கண்ணன் அவதாரம் பண்ணும்பொழுது யசோதை பிரட்டி ஒத்துவர்த்தியா கூட்டி சொல்றான், இங்கெல்லாம் வந்து பாருங்கோ அப்படின்னு. பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீர், வந்து எம்பெருமான் இவனுடைய கண்ணனுடைய பாதத்தை எல்லாம் பாருங்கோ அப்படிங்கிற. உடனே ஒருத்தி வந்து பாதத்தை எல்லாம் பார்க்கற, பாதம் நல்லா பாதம் இருக்கட்டும், பாதத்துல அந்த விரல் இருக்கே அந்த விரலை பார்த்திய. முத்தும் மணியும் வைரமும் நண்பொண்ணும் தத்தி பதித்து தலைப்பெய்தாற்போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள். ஒவ்வொரு விரலா பாரு, இந்த சுண்டி விரல், அதுக்கு அடுத்த விரல், நட்டு விரல் பார்த்தான்னா ஒண்ணு முத்தா இருக்கு, ஒண்ணு மணியா இருக்கு. இப்படி முத்து மணி வைரம் இதெல்லாம் ஒண்ணு ஒன்னா பதிச்சு வச்சான்னா எப்படி இருக்கும். ஒரு புஷ்பத்தை எடுத்துன்னு, ஒரு தாமரை பூவை எடுத்துன்னு அதுல சின்னதாக முத்து மணி வைரங்கள்லாம் பதிச்சு பிரகாசிச்சா எப்படி இருக்கும். அது மாதிரி எங்கும் 10 விரலும் மணிவன் பாதங்கள். அப்போ பாதத்தை பார்த்தங்களே, பாதத்துல இருக்கக்கூடிய விரல்களை எல்லாம் பார்த்தீர்களா, அது முத்தும் மணியும் வைரமும் நண்பொண்ணும் தத்தி பதித்தால் போல இருக்கிறதே, அதெல்லாம் பார்த்தீர்களா அப்படின்னு கேட்கிறார். அது மாதிரி இன்னொருத்தி வந்தான்னா, நான் இதை பார்த்தேன்னா அதெல்லாம் இருக்கட்டும், வாக்கும் நயனமும் வாயும் முருவலும் மூக்கும் இருந்தவா காணீரே முகிழ்நகையீர் வந்து காணீரே, அவனுடைய மூக்கை பார்த்தீர்களா, उरवले पार्थीरा அப்படின்னு ஒரு ஆழமா அவயவமாக யசோதை பிராட்டி ஒத்தி ஒருத்திக்கும் காண்பிக்கிறார். வெறுமா பார்த்துட்டு போகாதங்க, கண்ணனுடைய அழகை ஒன்னொன்னாக பாருங்கள் அப்படின்னு கூட்டி காண்பிக்கிற மாதிரி ஆழ்வார் ஒன்னொன்னாக சேவிக்கிறார். ஒரு விதத்திலே நமக்கு கூட்டி காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரீதியிலே உள்ளே பாருங்க, எம்பெருமானுடைய திருப்பவள செவ்வாய் மட்டும் இல்லாமல் உள்ளே வெண்பல் நீலகு, வெண்பல் நல்லா பிரகாசிக்கிறது. வெண்பலிலகு சுடரிலகு விலகு மகர குண்டலத்தன், வெண்பல் பிரகாசிக்கக்கூடிய சுடர் இந்த தேஜஸ் இருக்கு இல்லையா, அது இலகு, அது பிரகாசிக்கிறது. அதாவது வெண்பல்லுடைய சுடர் ஒண்ணு இருக்கு, அந்த சுடர் பிரகாசிக்கும்படியான மகர குண்டலத்தன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருக்காதிலே மகர குண்டலத்தன், மகர குண்டலம் இருக்குள், அதனால மகர குண்டலத்தன். அந்த மகர குண்டலம் அசைந்து கொண்டிருக்கிறதா, அதனாலே விலகு மகர குண்டம் தன் அப்படின்னு. பெருமாள் சாதாரணமாக இப்படி தலையெல்லாம் ஆட்டி இருக்கிறபடினாலே அதுல அடிக்கடி அசைவுகள்லாம் இருக்கிறபடினாலே விலகு மகர குண்டல் தன் அப்படின்னு. அப்ப டால் அடிச்சுண்டு பிரகாசிச்சுட்டு இருக்கு. மகர குண்டலமே நல்ல பிரகாசம், அதுல இந்த வெண்பல்லுடைய பிரகாசம் வேற கலந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது ஆடின்னு இருக்கு. அப்படின்னா அதனுடைய ஒளி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைந்து அசைந்து எத்தனை அழகாக இருக்கிறது, அதை பாருங்கள் அப்படிங்கிற உள்ளுக்குள்ளேயே ஆழ்வார் திருவுள்ளத்துக்குள்ள இருக்கிற பெருமானே வெறுமை இல்லாமல் ஆழ்வாருக்கு அசைந்து அசைந்து சேவை சாதிக்கிறான் போல இருக்கு. அதனால்தான் விலகு மகர குண்டலத்தன் அப்படின்னு இங்க சேவை. வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் அப்படின்னு இப்ப இத்தனையும் சொல்றாரு. எம்பெருமானுடைய திருமுகத்திலே இத்தனையும் சொல்றாரு. அடுத்து மறுபடியும் கொண்டல் வண்ணன்னு திருமேனி மொத்தமா ஆரம்பிக்கிறார். எம்பெருமானுடைய திருமுகத்தை பார்க்கும்போது கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து பணிந்துள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் அப்படின்னார். ஆனால் இதுல இதை விட்டுட்டார். மகர குண்டலத்தன் சொல்லும்போது திரு காதுகளையும் சொல்லிட்டார், திருப்பவள செவ்வாய் சொல்லியாச்சு, திருப்பவளம் அப்படிங்கறது சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் சுடர் முடியன்னு கிரீட்டத்தை எல்லாம் சொல்ல போறாரு பின்னாடி. ஆனால் எம்பெருமானுடைய திரு கபோலம் இருக்கு இல்லையா, கண்ணம், அதை சொல்லலையே அப்படின்னா வெண்பல் இலகு சுடர் இலகு அதை சொல்லல, பிரகாசிக்கிறதுன்னு அது பெயரை சொல்லாம ஏதோ பொதுவா சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த பல்களாலே வெண்பல்லாலே பிரகாசிக்க கூடியது அப்படின்னு மாத்திரம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த கபோலத்தினுடைய அழகை சொல்ல முடியாதாம். அப்படிப்பட்ட அழகு நாச்சிமார்கள்லாம் முகம் பார்க்கக்கூடிய இடம் அது. அத்தனை பிரகாசமாக இருக்கக்கூடியது, அத்தனை அழகாக, அத்தனை மிருதுவாக, அத்தனை பிரகாசமாக இருக்கு. ஆழ்வாருடைய எண்ணம் என்னன்னு கேட்டா கண்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம், திருப்பவள செவ்வாய் எப்படி இருக்குன்னு சொல்லலாம், வெண்பல் எப்படி இருக்குன்னு சொல்லலாம், மகர குண்டலம் திருச்செவிகளிலே பிரகாசிக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கபோலத்தினுடைய அழகை சொல்லவே முடியாது. அதனால சுற்றி சுற்றி பார்த்து நடுவுல போக முடியாமல் தவிக்கிறாராம் ஆழ்வார் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாற்பயத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அங்கே பரவகத சோபானத்திலே சாதிக்கும் போது நாச்சிமார்களுக்கு லீலாமணி தர்ப்பணங்கள் போலே இருக்கிற திவ்ய கபோலங்களை பார்த்து வன்னி கைக்கு நேமன்று என்று கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்துள்ளே வெண்பலிலகு சுடரிலகு விலக மகர குண்டலத்தன் என்று சுற்றடி கொள்வது அப்படின்னு. கபோலத்தை அனுபவிப்பது வர்ணிப்பதற்கு நிலமன்றுட்டாராம். அதை வர்ணிக்க முடியாது, வர்ணிக்க முடியாத அழகெல்லாம் தாண்டினது. அபிலாப தூரம் ஆபிரூபியம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அபிலாபக்கிரம தூரம் ஆபிரூபியம் அப்படின்னு. அபிரூபியம்னா அழகு, அபிலாபம்னா சொல்லுதல். இந்த சொல்லுதல்னு நம்ம வார்த்தைகளுக்கெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்கு. வார்த்தையினால போய் இது அழகு எல்லாம் சொன்னா எப்பவுமே ஒரு விஷயம் பாருங்க, அழகான விஷயத்தை அழகுன்னு சொல்றது இருக்கோ, அது அழகு இல்லை அப்படின்னா குழப்பமா இருக்கா? அதாவது என்ன கேட்டா இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை இப்ப சாதாரண வார்த்தை இப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்படி அழகா இருக்குங்கிறத அந்த பாவத்தை அப்படியே கொண்டு வரணும். அப்பதான் அது ஆச்சரியம். இங்க அழகா சாதிக்கிறார் இல்லையா, கண்கள் சிவந்து பெரியவாய் அப்படின்னு சொல்லும் போதே கண்கள் எப்படி இருக்கு, என்னோடு சேர்ந்த ஒரு சம்ஸ்லேஷத்தினாலே கண்கள் சிவந்து மலர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கண்கள்லாம் அழகா இருக்கு, மூக்கெல்லாம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதுல ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. அதனால பொதுவாக அந்த அலங்கார சாஸ்திரம் ஒன்று இருக்கு இல்லையா, அலங்கார சாஸ்திரம் சௌந்தரிய சாஸ்திரம் இப்படி எல்லாம் இருக்கு. அலங்கார சாஸ்திரத்துல இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றேன். ஒரு அழகான வஸ்துவை நாம கவிகள் வர்ணிக்கணும்னா அது அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாவா, அது எப்படி அழகா இருக்குங்கிறத சொல்லுவா. அதனால அந்த அழகை நம்ம மனசுல அப்படியே வரணும் இப்படி சொல்லுவாளா. அப்படியாக ஆழ்வார் இப்ப சொல்ல பார்க்கிறார். எப்படி அழகா இருக்குங்கிறது தான் கண்களை பற்றி சொல்லும்போது கண்கள் சிவந்து பெரியவாய் அப்படின்னா, வாயும் சிவந்து கனிந்து அப்படின்னா, உள்ளே வெண்பல் இறகு அப்படின்னா இதெல்லாம் சொன்னார். ஆனால் எப்படியானாலுமே அந்த கபோலங்களை திரு கண்ணங்களை தன்னுடைய வாயாலே சொல்வதற்கு முடியவே முடியாது. அப்படி எல்லை கலைந்த அழகாக அந்த திரு கபோலங்கள் இருக்கிறபடியினாலே அதை சொல்லாமல் சுற்றடி கொள்ளுதுங்கிற இந்த கபோலத்தை சுத்தி இருக்கக்கூடிய கண்கள் காதுகள் திருப்பவளம் அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்கிற தர நடுவில் போகல. சில சமயம் என்ன ஆகும்னா நடுவில் போக முடியாம சுத்தின்ண்டே இருப்பா இல்லையா, இப்படி எப்படி எப்படி சுத்தின்றவா நடுவில் போக முடியாது. அந்த மாதிரி ரீதியில வெளியில சுற்றி இருக்கக்கூடிய அழகுகளிலேயே ஈடுபட்டு நடு அழகிலே போக முடியாத ரீதியிலே தவித்து கொண்டு இருக்கிறதாம் ஆழ்வாருடைய திருவுள்ளம் அப்படின்னு அழகா சாதிக்கிற. அப்போ இத சாக்ஷா சுவாமி சொல்ற திருக்கண்கள், திரு அதரங்கள், திருமுத்துக்கள், திரு மகர குண்டலங்கள் என்று இப்படி சுற்றிலும் வர்ணிக்கிற இப்பூர்வார்த்தத்துக்கு பருஷோட்புள்ள திவ்ய கபோலங்களினுடைய காந்தியானது வர்ணிக்கைக்கு நிலமன்று என்று வெஞ்சிப்பிக்கையிலே தாற்பயம் என்று ஆச்சாரியர் அருளை செய்வார். ஆச்சாரியன்னு தேசிகன் சொல்றார். இந்த திருக்கபோலம் எப்படி இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா கருஷோட்புள்ள திவ்ய கபோலம், இந்த பல்களுடைய பிரகாசமும் அதே மாதிரியாக மகர குண்டலத்தினுடைய பிரகாசமும் எல்லாம் சேர்றது. அது மட்டும் இல்லாமல் ஆழ்வாரோட சேர்ந்து அந்த சம்ஸ்லேஷத்தினாலே அந்த சந்தோஷத்தினாலே மிகவும் உட்புள்ளமாக, உட்புள்ளம்னா நன்கு பெருத்து இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே சந்தோஷம் அதிகமானால் கன்னம் பெருத்துடும். கன்னம் கொஞ்சம் நன்னாக அதிகமாக கன்னமாயிடும் சந்தோஷத்தினால. அது நமக்கே தெரியும், லோகத்துல பார்த்துருவோம். ரொம்ப சந்தோஷத்துல ஒருத்தர் இருக்காருங்கிறது அவருடைய கன்னத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரொம்ப துக்கமானா கண்ணமெல்லாம் ஒட்டி போயிடும். இது லோகத்துல சகஜம். அந்த மாதிரி இப்ப திருமாவளுடைய திருக்கண்ணங்கள்லாம் என்னாச்சுன்னா ஆழ்வாருடைய சேர்ந்து இருக்கக்கூடிய சந்தோஷத்தினாலே அந்த திரு கபோலங்கள்லாம் கருஷோட்புள்ள சந்தோஷத்தினாலே உட்புள்ள அப்படின்னா மலர்ந்து இருக்கு, பெரிதாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதைத்தானே சொல்லணும். ஆனா அதை சொல்லாமல் சுற்றி இருக்கிறதெல்லாம் சொல்லி அந்த திவ்ய கபோலங்களுடைய காந்தியானது வர்ணிக்கை நிலமன்று, அதை வர்ணிக்க முடியாது அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கார் ஆழ்வார் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய தாற்பயம். அப்படிப்பட்ட எம்பெருமான் கண்கள் சிவந்து பெரியவாய், வாயும் சிவந்து கனிந்துள்ளே, வெண்பல் இலகு சுடரிலகு விலகு மகர குண்டலத்தன், கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோழன் குனிசார்கன். அடுத்து கொண்டல் வண்ணன் மேகவண்ணனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமானுடைய திவ்ய ரூபத்தை மொத்தமாக சொல்லணுமானால் திருமுகத்தை அனுபவிச்சார். திருமேனி அப்படின்னா மேகசியாமளமான திவ்யமான திருமேனி இருக்கு அப்படின்னு. வருஷுக பலாககம் போலே திருமேனியும் இப்போது குனிந்து கெடுத்து கொடுத்தது என்று கருத்து மழை பெய்யக்கூடிய மேகம் மாதிரியான ஒரு திருமேனி உடையவன், சுடர்முடியன் பிரகாசிக்கக்கூடிய கிரீடத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அந்த கிரீட பிரகாசத்தினாலேயே அவன் தேவாதிராஜன், அவன் ராஜாதிராஜன் அப்படிங்கிறது தெரியுமா. பொதுவா கிரீட்டத்தினாலே எல்லாம் தெரியும், கிரீட்டத்தினாலே சர்வேஸ்வரத்துவம் தெரிகிறது அப்படின்னு தேவநாயக வம்சத்துல சொன்னார் இல்லையா. சர்வேஸ்வரத்வமிக தரிசயித்தும் க்ஷமஸ்தே நாதத்வயாபி சிரசா விதிருத கிரீடா அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ கிரீட்டமும் சர்வேஸ்வரனா இருக்கான். எப்படி சர்வேஸ்வரன் அப்படின்னா ஆழ்வாரையும் ஜெயிச்சபடினால, ஆழ்வாருக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறபடியினாலே அவனுக்கு ஆதிராஜ்யம் பிரதிஷ்டிதமானது என்னோடு சம்ஸ்லேஷித்த பின்பு. ஆகையானே கிரீட்டமும் இப்போது உஜ்வலமாயிட்டு, அதாவது ஒரு ராஜா ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் ஜெயிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவாளை ஜெயிக்கிறான், அந்த ராஜாவை ஜெயிக்கிறான், அந்த ராஜாவை ஜெயிக்கிறான், எல்லாரையும் ஜெயிக்கிறான். ஆனா கூட அவனுக்கு சொந்தமான கிரகத்துல அவனுடைய பிள்ளையை அவனால வசீகரிக்க முடியல, அவனுடைய மனைவியை அவனால வசீகரிக்க முடியல அப்படின்னா நாடுல எல்லாத்தையும் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம். வீட்டில் அவன் தோத்துதானே போறான் அப்படின்னு. ஆனால் இவர்களையும் அவன் ஜெயித்து விட்டான். ஆனால் உண்மையான ஜெயங்கிறது அவனுக்கு கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார் அந்த மாதிரி பெருமாள் சர்வேஸ்வரனாக சகல லோகத்தையும் ஆள்பவனாக இருந்தா கூட ஆழ்வாரை ஜெயிக்கணும்னு ஆசை பெருமாளுக்கு. ஆழ்வாரை வசீகரிக்கணும், ஆழ்வாரை ஜெயிக்கணும், ஆழ்வாரோட தான் சேர்ந்து இருக்கணும், ஆழ்வார் தன்னை விட்டு பிரியக்கூடாது அப்படியெல்லாம் நினைக்கிறவர் ஆழ்வாரை ஜெயிப்பதற்காக என்ன பண்றதுன்னு பார்த்து ஆச்சரியமான திவ்யமான திருமேனியோடு கூட கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்துள்ளேன்னு அழகான திருமேனியோடு கூட இந்த சேவை சாதிக்கும் போது அப்ப ஆழ்வார் தன்னுடைய மனசையே அப்படியே பெருமாள் கிட்ட பறி கொடுக்கும் போது அதை பெருமாள் ஜெயித்தபடியினாலே ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை ஜெயித்தபடியினாலே அந்த கிரீட்டம் இப்போ நன்னா சேவையார் தான் நன்னா பிரகாசமாயிடுது ஏன்னா கிரீட்டத்தினுடைய உண்மையான அர்த்தம் இப்ப வந்துருச்சு இல்லட்டா வெளியில தான் எல்லாரையும் ஜெயிப்பார் உள்ள இவனுக்கு கிரகத்துல தோல்விதான் அப்படிங்கிற ரீதிக்கு மனைவி ஆயிடும் இல்லையோ உள்ள யாரையும் பிள்ளையை ஜெயிக்க முடியல மனைவியை ஜெயிக்க முடியல அவர்களை வசீகரிக்க முடியலைன்னா அப்புறம் என்ன நிம்மதி இருக்க முடியும் அந்த மாதிரி பெருமாளுக்கே இதுதான் ரொம்ப முக்கியம் இவர்களை ஜெயிப்பதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதை காண்பிக்கும்படியாக அந்த கிரீட்டமானது இப்ப பிரகாசமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோழன் குணிசார்கன் நான்கு தோழன் அப்படின்னு நான்கு திருத்தோள்கள் எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே இருந்தாலும் இப்ப அந்த நான்கு தோளும் நன்கு பிரகாசமாக சேவை சாதிக்கிறது ஏனென்றால் ஆழ்வாரை தழுவினதாலே அந்த தோள்களும் உஜ்வலமாக தோள்களும் அதிகமாக தோள்களும் பூரிப்பாக ஆயிற்றாம் இப்படி கண்ணம் பூரிப்பாக ஆயிற்றும் சந்தோஷத்துல கண்ணம் பூரித்தது அப்படின்னு சொல்லுவா இல்லையா அது சில சமயம் நல்ல சந்தோஷத்திற்கால பார்த்தா தெரியும் அந்த மாதிரி சந்தோஷத்திலே தோள்கள் எல்லாம் பூரித்தன அப்படின்னு ஆழ்வாரை அணைத்த பின்பு திருத்தோள்கள் மாம்சோஜ்வலமாயிற்று அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப பூரித்து திருத்தோள்களை நன்னா இப்பதான் சேவை சாதிக்கிறதாம் இப்போ ஆழ்வாருடைய திருமேனில உள்ளுக்குள்ள ஆழ்வாருடைய திருவுள்ளத்தில் இருக்க பெருமாள் திருமேனில தான் அந்த திருத்தோள்கள் அழகாக சேவை சாதிக்கின்றன கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோழன் குணி சார்ந்தன் அது மட்டுமல்ல திவ்ய ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க அந்த ஆயுதங்கள் பின்னாடி கொண்ட ஒன் சங்கதை வாழ் ஆழியான் ஒன்னா பிரகாசிக்கக்கூடிய சங்கு கதை வாழ் ஆழி இந்த பஞ்ச ஆயுதங்களையும் சொல்லியிருக்காருங்க சாங்கம்னா வில்லு இந்த பஞ்ச ஆயுதங்களோடு கூட பெருமாள் சேவை சாதிக்கிறான் ஆயுதங்கள் எல்லாம் ஆபரணங்களாகத்தானே ஆழ்வார் அனுபவிக்கிறார் அதனால எம்பெருமானுடைய ஆச்சரியமான இந்த திருமேனிக்கு இந்த பரபாகம் போல திருமேனியை அலங்காரம் பண்ற மாதிரி அதான் ஒன்னு பதம் போடுறார் ஒன்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம் பிரகாசிக்கிறதா எம்பெருமானுடைய திருமேனியினாலே இந்த ஆயுதங்கள் பிரகாசிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் எம்பெருமானுடைய திருமேனிக்கு பெருமை சேர்க்கும்படி பிரகாசிக்கின்றன அப்படின்னு ரெண்டு அர்த்தமும் வச்சுக்கலாம் அப்படி பிரகாசிக்கக்கூடிய சங்கு கதை வாழ் ஆழி ஆகிய ஆயுதங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம் குணி சார்ங்கன் சார்ங்கத்தை சொல்லும் போது குனிந்து இருக்கக்கூடிய சார்ங்கத்தை உடையவன் சார்ங்கம் வளைந்துதான் இருக்கும் பொதுவாக சாதாரணமாக சார்ங்கிறது வளைந்து இருக்கும் ஆனா சில சார்ங்கெல்லாம் ரொம்ப வளையாது அதை வளைக்கணும் வளைத்து நான் கட்டி அதுக்கப்புறம் தான் பிரயோகம் பண்ணணும் வில்லை எடுத்து வளைத்தான் வில்லை வளைத்து அப்படிலாம் சொல்லுவாங்க அதை வளைக்கணும் ஆனா பெருமாளுடைய சார்ங்கம் மாத்திரம் நன்னா பெருமாள் கிட்ட எப்பவுமே வளைஞ்சே இருக்கான் ஏன்னா பெருமாளுக்கு தாசன் அது காமிக்கிறது போல இருக்கு அதனால அது எப்பவுமே நம்பரமாயே இருக்கும் எப்பவுமே வளைந்தே இருக்கும் அப்படின்னு சாதிக்கிற அப்போ குணேஷா அங்கன் அதாவது ரொம்ப பெரிய வில்லு இப்ப ஜனக மகாராஜருடைய சபையில ஒரு அழகான வில்லு ஒண்ணு இருந்தது அந்த வில்லை பெருமாள் ராமன் எடுத்தாருன்னு நம்ம ராமாயணத்துக்கு சேவிக்கிறோமோ இல்லையோ அந்த வில்லு ராமனை காட்டிலும் ரொம்ப பெருசா இருக்கு ஒசரமா இருக்கு அப்ப பெருமாள் அந்த வில்லை அனாயாசமா எடுத்து அந்த வில்லை வளைக்கிறார் வளைச்சு அதுக்கப்புறம் அந்த கயிறை கட்டணும் கயிறை கட்டி அதுக்கப்புறம் அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணணும் முதல்ல மேல இருக்கிற வில்லை எடுத்து வளைக்கணும் இல்லையோ அதற்காக பெருமாள் கீழே அந்த வில்லை தன்னுடைய திருவடியினாலே அப்படி பிடிச்சிருந்து மேல இருக்கிற வில்லை வளைக்கிறார் அப்ப வளைக்கும் போதுதான் பட்டுன்னு அது முறிஞ்சு போயிடுது அப்படின்னு வரும் அது என்ன நினைச்சுதான் இவருக்கு எதுக்கு நாம சிரமத்தை கொடுக்கணும் அப்படின்னு முறிஞ்சு அவர் காலிலேயே விழுந்துருத்தோம் திருவடியிலே விழுந்துருத்தான் நான் தாசனாச்சே அப்படின்னு அந்த மாதிரியாக ஆழ்வாருடைய திருவுள்ளத்துல இருக்கக்கூடிய பெருமாள் அந்த பெருமாளுடைய வில்லு கூட அதுவும் தாசபாவத்தில் இருக்கு அதுவும் என்ன பண்ற வளைஞ்சே இருக்கான் எப்பவுமே இவர் வளைக்கணும்னு அவசியம் இல்லாமல் ஆழ்வார் திருவுள்ளம் எப்படி பெருமாளுக்கு வளைஞ்சு தாசனாகவே இருக்கோ அந்த மாதிரி அதுவும் வளைஞ்சு தாசனாகவே இருக்கு அதுவும் அழகா இருக்கு உனிதார்கன் உன் சங்கதை வாழ் ஆழியான் சங்கு கதை வாழ் ஆழி இது எல்லாமே கதை கௌமோதிக்கு அந்த கதைக்கு பெயர் ஸ்வச்ச நீல ககன தலமான திருமேனிக்கு சாரத சந்திர மண்டலம் போலே அலங்காரமான ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை அப்படின்னு சந்திரமண்டலத்தை பார்த்தோம்னா அந்த ஆகாசத்தினாலே அது அழகா இருக்கா தோணும், சந்திரமண்டலம் அழகா இருக்கும். ஏன்னா ஆகாசமும் அதுக்கேற்ற மாதிரி நீல கலர்ல கொஞ்சமாக, ஒரு பக்கம் பார்த்தா நீல கலர்ல, கொஞ்சம் பார்த்தா இப்படி கொஞ்சம் பிரகாசமாக, ரொம்ப ஸ்வச்சமாக, ஆகாச அழுக்கு கிடையாது, ஸ்வச்சமாக நீல கலர்ல இருக்கக்கூடிய ஆகாசத்துல இருக்கக்கூடிய சந்திரன் எப்படி ஆகாசத்தினாலே அதுக்கு அழகு இருக்கும், அதே சந்திரனை பூமியில இருந்து அழகா இருக்கும். யோசிச்சு பாருங்க, பூமியில எங்க பார்த்தாலும் அழுக்கா இருக்கு, எல்லா இடத்துலயும் குப்பையா இருக்கு. இது பூமியில சந்திரன் தான் அழுக்கு, அழகில்லை. அழுக்கே இல்லாத ஆகாசத்துல சந்திரன் இருக்கும் இல்லையோ, ஒளி வீசும், அது எத்தனை அழகா இருக்கு. அந்த மாதிரியாக இந்த ஆயுதங்கள்லாம் இன்னொருத்தர்கிட்ட இருந்தா நல்லா இருக்காதான். எம்பெருமானுடைய அந்த கொண்டல் வண்ணன் இருக்கானே, மேகசியாமலமான திருமேனி, அந்த திருமேனியில இந்த ஆபரணங்கள் இருந்தாதான், இந்த ஆயுதங்கள் ஆபரணமா இருந்தாதான் அழகா இருக்குமா, இல்லாட்டா அதுக்கே அழகு இருக்காதான். அதனால அப்படி இருக்கக்கூடிய ஒன் சங்கதை வாழாழியான், இப்படி ஆழினா சுதர்சன், அதையெல்லாம் உடையவன் எம்பெருமான். ஒருவன் அடியேன் உள்ளானே, இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவன் ஒருவன் அப்படின்னு விட்டார். இவனுக்கு சமம் யாரும் கிடையாது, யாரும் கிடையாதுன்னா வெளி மனுஷன் யாரும் கிடையாதுன்னு இல்லை, எந்த திவ்ய தேசத்து பெருமானும் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவு ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறான். அத்விதீயன் அப்படின்னா எப்படி அப்படின்னா, இந்த லாவண்யத்தானே சாட்சான் மன்மத மன்மதா என்னும்படி நிருபமனானவன். எப்படியானா அன்னைக்கு கோபிகள்லாம் கண்ணனை சேவிக்கும் போது சாட்சான் மன்மத மன்மதாக அவர்கள் முன்னாடி வந்து நிற்கும் போது அவர்கள் தன்னையே மறந்து விட்டார்கள். நான் பீதாம்பரதரஸ்வர்வி தாசாம் ஆவிரபூச்சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதரஸ்வர்வி சாட்சான் மன்மத மன்மதா அப்படின்னு வந்தான்னா தன்னையே கூத்தார்கள் இல்லையா. அந்த மாதிரியாக இத்தனையோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒரு லாவண்யம். இத்தனை இதெல்லாம் போறாது, சௌந்தரிய லாவண்ய மார்தவ, ரொம்ப மிருதுவாக ரொம்ப அழகாக. லாவண்யம் அப்படின்னா ஒட்டுமொத்தமான ஒரு அழகுக்கு லாவண்யம் அப்படின்னு பெயர். இப்படி இத்தனை அழகோட இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சமமாக தானே தனக்கு உபமானம் ஆகாதவன் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. அருளாளர் தாமெனும் தமப்போவாரேன்னு சொல்றாரு. அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அடியேன் உள்ளானே, அடியேன்னு ஒரு பதத்தை போடுறார். இந்த அழகை காட்டி என்னை எம்பெருமாள் வசீகரித்து தனக்கு தாசனாக என்னை ஆக்கி கொண்டான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இவ் அழகுக்கு தோற்று பரவசனாய் லாஸ்யம் லாஸ்யவதானுமத்திய மனசா என்கிறபடியே அடிமைப்பட்டவனான என்னுடைய மனசிலே இரான் நின்றான் அப்படின்னு, என்னுடைய உள்ளத்திலே உள்ளான் அப்படின்லாம் சொல்லாமல் அடியேங்கிற பதம் போடுறபடினாலே இந்த அழகுக்கு என்றென்றும் நான் அடியவன், இந்த அழகிலே என்றென்றும் நான் தோற்று இருக்கக்கூடியவன். இந்த அழகை காட்டிதான் எம்பெருமான் வசீகாரம் பண்ணி என்னை அடிவனாக ஆக்கினான், நான் அடியவன் என்பதை புரிய வைத்தான் அப்படின்னு இத்தனை அர்த்தம் இருக்கு. இது ஒரு ஸ்லோகம் எடுத்திருக்க, லாஸ்யம் லாஸ்யவதானுமத்திய மனசா அப்படின்னு, இது சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம். ரங்கேஸ்வர பத்பதே நித்தியம் கிங்கரவாண்யகம் அப்படின்னு வரும். இதுல தாஸ்யம் அப்படின்னா எம்பெருமானுக்கு அடியேன் என்கிற தாசபாவத்தை லாஸ்யவதானுமத்திய மனசா, நாட்டியமாடக்கூடிய மனசுனாலே அனுபவித்துன்னு அர்த்தம். அதாவது இப்படிப்பட்ட எம்பெருமானை சேவிக்கும் போது அந்த மனசு என்ன பண்றதான், உடனே நர்த்தனம் ஆடுறதான். சந்தோஷத்துல ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் வந்துட்டுனா என்ன பண்ணுவோம், பாடி பாடி கூத்தாடுவோம் இல்லையா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சாதாரண சந்தோஷம் இல்லை, சாதாரணமான சந்தோஷம் எல்லாம் இல்லாமல் ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு வந்துட்டுனா உடனே எகிரி குதிப்பான், உடனே ஆடுவான், உடனே பாடுவான், கூத்தாடுவான், இன்னும் நல்லா பண்ணுவான். ஒருத்தனுக்கு ரொம்ப நாளா புத்திரனே இல்லாத ஒருத்தனுக்கு புத்திரன் பிறந்திருக்கான்னு கேள்வி கேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த சாஸ்திரத்துல ஒண்ணு சொல்றா, உடனே புத்திரன் ஜல மேலேந்து அந்த ஜலத்துல குதிச்சு அவன் வந்து ஆனந்தத்துல விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாஸ்திரத்துல இருக்கு இந்த விஷயம். புத்திரன் ஜலத்துல குளிக்கணுமா, அந்த ஜலத்திலேருந்து மேல வர திவலைகள் கொள்ளும், அது இவனுடைய பித்திருக்கள் இருக்கிற இடத்துக்கு போகணுமா, அந்த அளவு குதிக்கணும். ஏன்னா அது பெரிய சந்தோஷம் தானே. அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு தாசன் நான், அவனுக்கு கைங்கரியம் வரணும் அப்படின்னா சுவாமி தேசிகன் இதை எதுக்கு சொல்றான்னு கேட்டான்னா, ஸ்ரீரங்கத்துக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடுறார் தேசிகனை. காஞ்சிபுரத்துல எழுந்திருக்க ஸ்ரீரங்கத்துக்கு வரணும் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல போய் கைங்கரியம் பண்ண போற. அப்போ தாஸ்யம் உடனே தேசிகனுடைய மனசு இருக்கே அப்படியே துள்ளி குதிக்கிறதாம், ஆனந்தத்துல துள்ளி குதிக்கிறது அப்படின்னு. மனசுக்குள்ளே ஒரு லாஸ்யம் நடக்கிறது, மனசுக்குள்ளே ஒரு நாட்டியம் நடக்கிறது. லாஸ்யம்னா நாட்டியம், மனசு நர்த்தனம் ஆடுகிறது. சரீரம் நர்த்தனம் ஆடுற மாதிரி அதை நினைச்சு பார்க்கச்சே மனசு நர்த்தனம் ஆடுதான். ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு நினைக்கச்சே மனசு நர்த்தனம் ஆடுறதா. தாஸ்யம் லாஸ்யவதா நுமத்திய மனசா ரங்கேஸ்வரத்வற்பதே நித்தியம் கைங்கரவாண்யகம். நித்தியமே நான் அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி அப்படியே இதுக்கு உதாரணமா ஏதோ சொல்ற வழக்கம் கேட்டா, சின்ன குழந்தைகள், இந்த குழந்தைகள்லாம் தூளியில இருக்கிற குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்காக அம்மா என்ன பண்ணுவா, பாத்திரத்துல பால் கொண்டு வந்து அதை ஆத்துவா. அந்த பாலை குழந்தை முன்னாடி ஆத்தும் போது அந்த குழந்தை அப்படியே கையங்காலையும் அடிச்சுக்கும். ஏன்னா பாலுக்காக அழுதுன்னு இருக்கு, பாலுக்காக ஏங்கின்னு இருக்கு, பசியா இருக்கு. அதை முன்னாடி இருந்து ஆத்தின்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு சிரிப்புல ஒரு ஆனந்தத்துல அப்பயே படுத்துட்டு தூளியில இருக்கிற வந்து அதெல்லாம் எழுந்து உட்காரலாம் முடியாது. அங்கேயே ஒரு நர்த்தனம் ஆடும், ரெண்டு கையும் காலையும் மாத்தி மாத்தி அடிச்சுன்னு சிரிச்சுன்னு சிரிச்சுன்னு பாலை போறப்படுறதும் காத்துட்டு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தாஸ்யத்தை அனுபவிக்கிறாராம் சுவாமி தேசிகன். அவருடைய மனசு அந்த குழந்தை மாதிரி அவ்வளவு சந்தோஷப்படுகிறதாம். அந்த மாதிரியாக இந்த பெருமானை அனுபவிக்கும் போது ஒரு தாசபாவத்தோட இவர் அனுபவிக்கிறார், அந்த தாசத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறார் அப்படிங்கிற தாற்பயம். அதனால அப்படிப்பட்ட ஒருவன் எம்பெருமான் அடியேன் உள்ளானே, அடிமைப்பட்டனான என்னுடைய மனசிலே அவன் இருக்கிறான் அப்படின்னா. அடுத்த பாசுரம் அடியேனுள்ளானுடன் உள்ளான் அப்படின்றது, அதுலேருந்தே நிறைய வேதாந்த அர்த்தங்கள்லாம் ஆரம்பமாக போறது. நாம் அதெல்லாம் அடுத்த தடவை பார்க்கலாம். சுவாமி தேசிகன் சாதிக்கும் பொழுது இங்கே பிராசாதித்வேனபானாத்ரிதிச்சவிபுதயாலம் மகிம்னா பரத்வாத் மாதுரியான் தேகதேகாதேஹ்யாதிஷு ச கததயா ஸ்வஸ்வரூப பிரகாசாத் அந்த்யஸ்மிருத்யாப்யபாவாத் स्वपरम पुरुषैक्य भ्रमध्वंसकत्वात् ज्ञानाज्ञान प्रदत्वात् प्रकटयति हरिः पुंसि दास्यं समूचे. எம்பெருமான் பக்தர்களுக்கு ஒரு விஷயத்தை பிரகடனப்படுத்துகிறான். நீங்கள் என்னுடைய தாசர்கள், அந்த தாசபாவத்தை அனுபவியுங்கள் என்பதாக பிரகடனப்படுத்துகிறான் என்பது இந்த திருவாய்மொழியிலே அருளி செய்கிறார். இதனுடைய சாரத்தையும் நாம் சேர்த்து மெதுவாக பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.